வணக்கம். உலகம் முழுவதையும் ஒன்றாக பார்க்கும் ஒரு பரந்த பார்வையுள்ள நாடாகும் இந்தியா. இந்திய கலாச்சாரம் முன்வைக்கும் விஷயமே உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாகும் என்ற மிகச்சிறந்த ஒரு தத்துவமாகும். கணியன் பூங்குன்றனார் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியுள்ளது இந்த நாட்டின் பெருமையை எவரும் புரிந்து கொள்ள போதுமான ஒன்றாகும். நாடுகளுக்கிடையே மோதல்கள் நடக்கும் போதும் உலகை ஒன்று சேர்க்க முடிந்த ஒரே நாடு இந்தியாதான். எனவேதான் பரம எதிரிகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் பல்வேறு விதங்களில் பரஸ்பரம் மோதிக்கொள்ளும் போதும் இந்தியாவால் இரு நாடுகளுடனும் நல்ல நட்பை தொடர முடிகிறது. காரணம், இந்தியா எல்லா நாடுகளையும் எதிரிகளாக பார்ப்பதில்லை, எந்த நாட்டையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்பதுதான் உண்மை. பாகிஸ்தான் விஷயத்தில் கூட இந்தியா எவ்வளவோ சகித்து கொண்டுதான் இருந்து வந்துள்ளது. ஆனால் அந்நாட்டின் நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் மென்மேலும் இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் வேறு வழியே இல்லாத நிலையில்தான் பாகிஸ்தானை இந்தியா ஒரு எதிரி நாடாக கருத தொடங்கியது. சீனா விஷயத்திலும் அதே நிலைதான். ஆனால் அந்த நாடுகளை கூட இந்தியா ஒருபோதும் சென்று தாக்கியதில்லை, அந்த நாடுகளில் எந்தவித பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் செய்ததில்லை. தற்போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐரோப்பிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்திய கலாச்சாரத்தின் நோக்கத்தையும் உலகிற்கு அதன் முக்கியத்துவத்தையும் செல்லும் இடங்களிலெல்லாம் எடுத்து கூற தவறியதில்லை மரியாதைக்குரிய பிரதமர். இப்போதும் டென்மார்க்கின் கோபன்ஹேகன் சென்றபோது அங்குள்ள இந்திய மக்களை சந்தித்த நேரத்தில் இந்தியா கலாச்சாரத்தையும் அதன் வலிமையையும் எடுத்து கூறியுள்ளார் பிரதமர். நாம் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் எங்கு வசித்தாலும் நமது கலாச்சாரம் பாரத கலாச்சாரம் என்று கூறியுள்ளார் பிரதமர். எல்லோரையும் எல்லாவற்றையும் உட்கொள்ள முடிந்த அதன் ஒரு பாகமும் அதோடு கலாச்சார பன்முகத்தன்மையும் உலகம் முழுமைக்கும் கிடைத்த ஒரு பொக்கிஷமாகும். இந்திய சமூகத்தின் வலிமையே இந்த இரண்டு அம்சங்களும் தான் என்று பிரதமர் தெளிவுபடுத்தியுள்ளார். நாங்கள் வசுதெய்வ குடும்பகத்தில் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள், அதாவது உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற உயர் சிந்தனையில் நம்பிக்கை உள்ளவர்கள். இந்தியாவின் பன்முகத்தன்மை காரணமாக மக்களின் உணவு முறையும் அதை தேர்ந்தெடுக்கும் முறையும் எல்லாம் வேறுபட்டதாக இருக்கும். அதே நேரம் நாட்டில் எங்கு சென்றாலும் ஒருவரை ஒருவர் இணைக்கக்கூடிய ஒரே கலாச்சாரத்தை நீங்கள் அங்கு காண முடியும். நாட்டை பாதுகாக்கவும் நாட்டின் கட்டமைப்பிற்கும் ஒன்று சேர்ந்து நிற்கும் உயர் பண்புடையவர்களாகவும் இந்தியர்களாகிய நாம் அந்த பண்பை எங்கு சென்றாலும் இந்திய மக்கள் தங்களோடு வைத்து பாதுகாப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. டென்மார்க் பிரதமர் மெட்டி ஃபிரெட்ரிக்சனுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவின் டென்மார்க்குடனான கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பின் வளர்ச்சி குறித்து இரு தலைவர்களும் பேசியுள்ளார்கள். அதன் பின்னர் பிரான்ஸ் சென்று பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் பிரதமர். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரதத்தின் மகத்துவம் நிறைந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் இந்த நாடு உலகை எவ்வாறு பார்க்கிறது என்பதை பற்றியும் மிக விரிவாக பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்தியா உலகிற்கு நல்கியுள்ள பங்களிப்பு, உயர் சிந்தனைகள், உலகை ஒன்று சேர்த்து நிறுத்த முடிந்த இந்தியாவின் வலிமை ஆகியவற்றை மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவை மிக சாதாரணமாக எண்ணக்கூடிய நாடுகளும் அறிந்து கொள்ளும்படி செய்வதும் பிரதமரின் பயண நோக்கங்களில் ஒன்றாகவே உள்ளது. உலகில் எங்கு சென்றாலும் இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டின் பாரம்பரியத்தை பற்றி கூறும்போது பெருமையோடு தலை நிமிர்ந்து பாரத தேசத்தின் பிரதமர் முழங்குவதை நாம் பெருமையோடு காண முடிகிறது. ஜெய்ஹிந்த்.